ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடநிலைய அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ குலதெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வங்கிறது வந்து உங்களுடைய முன்னோர்களையே நம்ம குலதெய்வமாக வழிபட்டு வந்தது, அதான் உண்மை. நம்முடைய மூணு தலைமுறைகளில் ஒவ்வொரு கிட்டத்தட்ட 9 தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் நல்லா விசாரித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெயர்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ பெயர்கள் அமைஞ்சிருக்கும். ஒன்று, இந்த குலதெய்வம் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத, அது வந்து வேறு கான்செப்ட். குலதெய்வம் தெரியல, நாங்கள் குலதெய்வமே கும்பிடல அப்படின்னு சொன்னால் அது சோழிப்பிரசத்தின் மூலயமா குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். அதை குலதெய்வத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை சார், எங்களுக்கு குலதெய்வம் தெரியும், குலதெய்வ அருள் எங்களுக்கு கிடைக்கல, குலதெய்வம் எங்களுக்கு கோபம்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் எங்கள் ஜாதகம் பார்த்தாலும் குலதெய்வ கோபமாக இருக்குது, குலதெய்வத்துக்கு வந்து சரியான முறையில் படையல் போடலை, சரியான முறையில் பூஜைகள் செய்யலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் தினசரி ஒவ்வொரு அமாவாசைக்கும் போகிறோம், பூஜை பண்ணுறோம், ஒவ்வொரு நல்ல நாட்கள்லையும் போய் பூஜை பண்ணுறோம், நாங்கள் எல்லாமே முறையாக செய்கிறோம், ஆனால் எங்களுடைய குலதெய்வம் ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த குலதெய்வ கோபத்தை சரி செய்ய என்ன செய்யலாம்? சரிங்களா, குலதெய்வம் கோபம் நீங்கி உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. இது ஜாதக ரீதியாக எப்படி செய்யலாம், பொதுவானதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து குலதெய்வ சாபம் அப்படிங்கிற விஷயங்கள், குலதெய்வ கோபம் சரி செய்ய குலதெய்வத்துக்கு அபிஷேகமும் படையலுமே போதும். படையல்னா நம்ம பொங்கல் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொங்கல் வைக்க சைவ கோயிலாக இருந்தால் பொங்கல் வைக்கலாம், அல்லது இப்போது எடாவெட்டி இந்த மாதிரியான அசைவ பலி கொடுத்து பண்ணுறவங்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி படையலில் சரி செய்யலாம். சரிங்க சார், இப்போ இது ஜாதகப்படி எப்படி செய்யலாம்? உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அந்த சனியை எந்த கிரகங்கள் பார்க்குது, உதாரணத்துக்கு மாந்தி மதம் உண்டு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை உண்டு, அது எந்த கிரகத்தை பார்க்குதுன்னு பாருங்கள். அந்த எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான படையலை கொண்டு உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் போய் போடுங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போது செவ்வாய் பார்க்குதுன்னு வைங்க, செவ்வாய் பார்த்ததுன்னா பருப்பு சாதம், சரிங்களா, படையல் போட்டு நீங்கள் கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 9 நாளில் உங்கள் குலதெய்வம் உங்களுடைய கனவுல வரும், வந்து பேசும். அதே மாதிரி இப்போ குரு பார்க்குதுன்னு வச்சுக்கலாம் உங்களுடைய சனியை, அப்போ குரு பார்த்ததுன்னா பொங்கல், இனி சக்கரை பொங்கல். இதே சுக்கரன் பார்க்குதுன்னு வைங்க, வெண்பொங்கல். அதே சுக்கரன் கூட வந்து குருபாவை பெற்ற சுக்கரன்னா கல்கண்டு பொங்கல். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்போ சந்திரன் பார்க்குது, சாதாரண ஒயிட் ரைஸ், சரிங்களா, அரிசி சாதம் மட்டும் செஞ்சு சாம்பார் சாதம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சு நம்ம பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த குலதெய்வம் கோபம் உள்ளவங்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் எந்த கிரகம் பார்க்குதோ, அது எந்த ராசியில் இருக்குதோ, அந்த மாதத்தில் போய் நீங்கள் படையல் போட்டு வழியோடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியாக 9 நாளில் உங்களுடைய குலதெய்வம் கம்பல்சரி உங்கள்கிட்ட வந்து பேசும். இது எந்த வித மாற்று கருத்தில் ரொம்ப அருமையான ஒரு விஷயம், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரிங்க சார், எங்களுக்கு வந்து ஜாதகமே இல்லை, எங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார், நாங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் மனசார வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு, அங்கேயும் குலதெய்வம் கோயிலில் போய் சுத்தம் பண்ணிவிட்டு, உங்களுக்கு அன்னைக்கு என்ன தோணுதோ, சரிங்களா, இந்த அம்மனுக்கு இதுதான் படைக்கணும்னு தோணும் இல்லையா, அந்த தெய்வத்துக்குண்டான உங்களுடைய குலதெய்வத்துக்குண்டான படையல்னு ஒரு வரமுறை ஒன்று வச்சுருப்பாங்க. ஒன்று அசைவம்னா சாவல் கோழி உங்களுக்கு கடா இந்த மாதிரி, அது என்ன உங்களுக்கு தோணுதோ அதை பண்ணுங்கள். சைவம்னா சாதாரண வெண்பொங்கல் மட்டும் படையல் போட்டு, எங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து உங்களுக்கு சரியாக செய்யாத, உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாமல் இருந்தா அதை மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி மனசார 9 தீபம் ஏற்றி, சரிங்களா, 9 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கம்பல்சரி உங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து நல்லா பேசும், இது எந்த வித மாற்றமும் இல்லை. குலதெய்வம் பேசாதது, குலதெய்வம் கோபமாக உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா படையல் தான் சிறந்த வழிபாடு. அது எந்த படையலைங்கிறது ஜாதகத்தை பற்றி போட்டுக்கோங்க, சரிங்களா. அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஏதாவது டவுட்னா நீங்கள் கூப்பிடலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கலாண்டி நீங்கள் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான், உங்களுடைய சந்தேகங்களை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஏன்னா ஃபோனில் நிறைய பேர் கேட்குறீங்க,
நிறைய ஒரு நாளைக்கு 200 ஃபோனுக்கு மேலே வந்தால் எப்படி நான் பேசுறது, என்னால் பேச முடியல, அதான் உண்மை. நிறைய ஃபோன் எடுக்கலன்னு கோவப்பட்டுலாம் மெசேஜ் போட்டிருந்தீங்க ஒரு சிலர், என்ன சார் ஃபோன் எடுக்கலை? ஒரு நாளைக்கு ஒரு 100 ஃபோன் தான் என்னால் எடுத்து பேச முடியும், ஒரு 150 வரையும் பேசலாம், அதுக்கு மேலே வர ஃபோன் நான் எப்படி பேசுறது, என்னால் முடியலை. வாட்ஸ்அப் வந்துடுங்க, கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க, சார் எனக்கு இது பிரச்சனை தீரும் தீராது, எனக்கு இது ஒரு கேள்வி, இது ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நான் சரி பண்ணுறேன். அதுபோக இதை பார்த்துட்ருக்கங்களே ஜோதிடர்கள் யாராவது இருந்தால், இப்போ ஜோதிடத்தில் நம்ம உயர்நிலை வகுப்புக்கு போட்டுட்ருக்கோம், நீங்கள் எதுவும் ஜோதிடம் கற்றுக்கணும்னா ஆன்லைன்லேயோ இல்லை நேர்லேயோ கற்றுக்கலாம். அதே மாதிரி தாந்திரிக பரிகாரம் நம்ம நிறைய வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தாந்திரிக பரிகாரம் சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட இந்த மாதிரியான குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி பிரச்சனை, பண வரவு, எதிரிகள் தொல்லை, தீய சக்திகள் பாதிப்பு, இது எல்லாத்துக்குமே சரியான முறையில் எளிய முறையில் பரிகாரம் சொல்லிகிட்ருக்கோம். அந்த பரிகார வகுப்புகள் நீங்கள் எதிரும் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு மண்டே வந்து வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு எதிலும் சந்தேகம் தான் இது பண்ணுங்கள். அதை விட இன்னும் முக்கியமான விஷயம், நம்ம ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு 10 லட்சம் பேரெல்லாம் பார்த்த வீடியோஸ் நிறையா இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சத்தை தாண்டலை. ஏன்னா பார்க்குறவங்க அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தகவல் வந்திருக்கும், மீண்டும் மீண்டும் ஒரு நாங்கள் போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. வரும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய பயனுள்ளதாக இருக்கும், தேவையில்லாத பதிவுகள் நம்ம சேனலில் போடுறதில்லை, எல்லாமே பயனுள்ள பதிவுகளாக தான் இருக்கும். சார் மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.